என்னாச்சு முடி ஏதாவது கலைஞ்சிருக்கா அப்புறம் முகத்துல ஏதாவது ஒட்டியிருக்கா ஏன் ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க இல்ல குட்டிமா இன்னைக்கு நீ பாக்கறதுக்கு ரொம்ப சிவப்பா அழகா பயங்கரமா இருக்கறியா அதான் ஏ கோச்சிக்காதமா சும்மா கிண்டலுக்கு சொன்னேன் உட்காரு டா பால் குடி இது உங்களுக்கு தான் இல்ல குட்டிமா முதல்ல நீ தான் குடிக்கணும் பயங்கரமா கோவப்பட்டிருக்கற இத குடிச்சு கூல் டவுன் பண்ணிக்கோ நான் இப்ப கோவப்பட்டேன் இப்ப கோவப்படலமா ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கோவப்பட்டியே உன் தம்பி ரெண்டு பேர் வீட்டுக்கு வந்திருந்தாங்களே அவங்கள போட்டு என்ன வாங்குவாங்கனா ஆம் பிரபாகர் மோனும் அப்படியே அரண்டே போயிட்டாங்க இந்த அளவுக்கு நீ கோவப்படுவியா நானும் பேச கூடாதா அவ்வளவு நேரம் அமைதியா இருந்தேன் அண்ணா எவ்வளவு தான் பொறுத்துக்கிறது அது மோகன் இருக்கானே வரவர அவன் பண்றது எதுமே சரியில்லைங்க பிரபாகரும் அப்படிதான் ரெண்டு பேரும் பொண்ணாடிங்கள அடிமையா நினைக்கறாங்க கொடுமைப்படுத்துறாங்க தீபாவும் கல்யாணியும் அவங்க கிட்ட மாட்டிட்டு படுற வேதனை இருக்கே நினைச்சாவே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க அதான் கோவத்துல நல்லா திட்டி விட்டுட்டேன் திட்டறதோட விட்டுற கூடாது அடிச்சிருக்கணும் அப்பதான் ஆத்தம் தீந்திருக்கும் சரி சரி கூல் டவுன் பெதுக்கு தாளம் டென்ஷன் ஆற நீ கோவப்பட்டதனமோ கரெக்ட் தான் பட் ஆனா ஒரு விஷயம் குட்டிமா மத்தவங்க விஷயத்துல நம்ம ஒரு அளவு தான் இன்டர்ஃபியர் ஆகணும் ரொம்ப இன்டர்ஃபியர் ஆகணும்னு வெச்சுக்கோ கடைசில அது நமக்கே பிரச்சனை மாறிடும் நீ யோசி பாரு நமக்குள்ள பர்சனல் ஏதாவது பிரச்சனை இருக்கா ஆனா ডেইলি ஒரு பஞ்சாயத்து எப்ப பாரு அக்க போறு மத்தவங்களுக்காக பேசி பேசி நமக்கு டயர்டா போச்சு இங்க நமக்கே டைம் கிடையாது நீ ஒரு பக்கம் காலேஜ் படிப்புன்னு ஓடிட்டு இருக்கற நான் ஒரு பக்கம் பிசினஸ் ஆபீஸ்னு ஓடிட்டு இருக்கற நடுவுல நமக்கு டைம் கிடைக்கிறதே ரொம்ப அபூர்வம் அந்த டைத்துல பேசி சிரிச்சு சந்தோஷமா இருந்துட்டாதான் உண்டு ஆனா எல்லாரும் சேர்ந்து அதை காலி பண்ணிடுறாங்க நிம்மதி எல்லாம் மாதிரி பண்ணிடுறாங்க ஒரே டென்ஷனா இருக்குது குப்பை போடுற மாதிரி எல்லா பிரச்சனையும் கொண்டு வந்து நம்ம மேல போட்டுறாங்க அப்ப நாம இப்பதான் சந்தோஷமா இருக்கிறது நமக்குன்னு ஒரு நேரமே கிடைக்காதா ஒரு பக்கம் பார்த்தா இவங்க தொந்தரவு இன்னொரு பக்கம் பார்த்தா பிசினஸ் பிரஷர் எனக்கு அப்படியே டென்ஷன்ல தலையெல்லாம் வெச்சிரும் போல இருக்குது ஒரே டிப்ரெஷனா இருக்குது குட்டிமா இவங்க யாரோட தொந்தரவும் இல்லாம கொஞ்ச நாளைக்கு அப்படியே எங்கேயாவது போயிடணும் இல்லைன்னா பைத்தியம் பிடிச்சிரும் டென்ஷன்லாம் ஆகாதீங்க டெய்லி லைஃப்ல இதெல்லாம் சகஜம்தான் இதுக்கெல்லாம் போய் ஏன் இவ்வளவு ஃபீல் பண்றீங்க ஐயோ எனக்கு அப்படியே ரொம்ப அலுப்பா இருக்கு குட்டிமா நமக்கு சின்ன வயசு தானே இப்போ என்ஜாய் பண்ணனா லைஃப்ல எப்பதான் என்ஜாய் பண்றது நீ கூட முன்ன மாதிரி இல்ல ரொம்ப மாறிட்ட எனக்கு கண்டுக்கிறது இல்ல கவனிக்கிறது இல்ல நமக்குள்ள இருக்கிற ரொமான்ஸ் குறைஞ்சு போச்சு தெரியுமா ஏய் நம்ம இப்ப வீட்ல தனியா தான இருக்குறோம் நமக்கு குழந்தையும் இல்ல அம்மாவும் மும்பைக்கு போயிருக்காங்க இப்படி ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி புருஷா கல்யாணம் நம்ம கப்பல் கிடைச்சிருந்ததுனா இது இப்படிலாம் கோல்டன் மூமெண்ட்ஸா மாத்திருப்பாங்க ஆனா நம்ம அப்படியே பண்றோம் ஊர்ல இருக்கிற எல்லா பஞ்சாயத்து இழுத்து போட்டுக்கிட்டு வச 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 அதை பத்தியே பேசிட்டு இருக்கிறோம் ஒரு நல்ல குடும்ப தம்பதிக்கு இதா அழகா இப்ப என்ன சொல்ல வரீங்க அப்படி கேளு இப்படி கேட்டா தானே என்னோட ஐடியா கரெக்டா சொல்ல முடியும் ஒரு ரெண்டு நாள் குட்டிமா யாரோட தொந்தரவும் இல்லாம நிம்மதியா எங்கேயாவது போயிட்டு வரலாமா ஒரு பிக்னிக் மாதிரி ஜாலியா நீ நான் மட்டும் எப்படி ஐடியா நல்லதா இருக்கு எப்படி ஒரு வருஷத்துல படிப்பு முடிஞ்சிரும் அதுக்கு அப்புறம் போலாம் அதுக்கு அப்புறம் நமக்கு வயசு ஆயிடும் நீயும் பாட்டி ஆயிடுவே தாத்தா பாட்டி கூட ரொமான்ஸ் வேண்டி கிடக்கு போ போய் படுத்து தூங்கு இப்ப ஏங்க அழுத்துக்கறீங்க பின்னனே குட்டிமா நான் உடனே போணும் ஆசை பண்றேன் நீ இன்னும் ஒரு வருஷம் ஆகும்ன்றா உடனேனா எப்படி முடியும் ஏன் முடியாது நம்மளோட நல்ல நேரம் அம்மா இப்ப மும்பையில இருக்காங்க இப்பயே போனா தான் உண்டு இன்னைக்கு என்ன கிழமை தர்ஸ்டே ஓகே நாளைக்கு நம்ம பிளான் பண்றோம் வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாளைக்கு நான் என்ன ஃப்ரீ பண்ணிக்கிறேன் நீயும் படிப்பு எல்லாத்தையும் தனியா யார்கிட்ட இஷ்டம் வந்துரு நான் அப்படி பாக்குறேன் படிப்பு படிப்பு நான் அதே நினைச்சிட்டு இருந்தா நம்மளால ஜாலியா என்ஜாய் பண்ண முடியாது ஒரு மூணு நாளைக்கு போன் எல்லாத்தையும் சுவிச் ஆஃப் பண்ணிட்டு ஏதாவது ரிசார்ட்ல போய் ஸ்டே பண்ணுவோம் உனக்கு மாலிபுரம் ஓகேவா அங்கேயே போலாம் குட்டிமா அங்க நல்ல நல்ல ரிசார்ட்ஸ் எல்லாம் இருக்குது இங்கேயே பக்கத்துல இருந்த மாதிரியே இருக்கும் யாரோட தொந்தரவும் இல்லாம என்ஜாய் பண்ண மாதிரியும் இருக்கும் என்ன சொல்ற எனக்கு வெள்ளிக்கிழமை காலேஜ் இருக்குங்க லீவ் போட சொல்றீங்களா ஏய் இது உனக்கு அநியாயமா தெரியல புருஷங்காரங்காக ஒரு நாள் கூட லீவ் போட முடியாது புரிஞ்சுக்கோ குட்டிமா எனக்கு இருக்கிற டென்ஷன்ல தலை வெடிச்சிரும் போல இருக்குது இப்படியே எல்லா நாளும் ஓடிக்கிட்டே இருக்க முடியாது கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் வேணும் அதுக்காக தான் கூப்பிடுறேன் அங்க போயிட்டு வந்தா எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும்ல எனக்கும் புரியுதுங்க ஆனா நானா உன படம் எங்கிட்ட எடுக்காத எல்லா பொண்டாட்டிகளும் புருஷங்காரங்க கூட்டு போனா நீ எங்க எங்க ஏங்குவாங்க ஆனா நீ எங்க கூட்டால வரவே மாட்டேங்கிற எப்ப பார்த்தாலும் ரெக்கார்டு புக் எக்ஸாம் காலேஜ்னு அதே கட்டி எழுதிட்டு இருக்கிற உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கிற கல்யாணம் பண்ணி இத்தனை நாள் ஆச்சு என்னைக்காவது ஒரு நாளாவது பீச் பார்க்கல எங்க வெளியே போயிருப்போமா இல்ல கோயிலுக்காவது போயிருப்போமா வீடு வீடு விட்டா காலேஜ் இந்த ரெண்டு மட்டும் தான் உனக்கு தெரியுது அப்படியே நீ வீட்டுல இருந்தாலும் எனக்கு கண்டுக்கிறதே இல்ல ஏய் சிரிக்கிற இல்ல வழக்கமா எல்லார் வீட்லயும் பொண்ணுங்க தான் இந்த மாதிரி எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க ஆனா இங்க என்னடானா என் நிலைமை அப்படி தலை விதி எனக்கு மட்டும் நல்ல பொண்டாட்டி அமைஞ்சிருந்தா நேரத்துக்கு சரின்னு ஓகே சொல்லிருப்பா
இங்க நான் ஒண்ணே இல்ல கெஞ்ச வேண்டியதா இருக்குது குட்டிமா ப்ளீஸ் எனக்காக ஒரே ஒரு நாள் லீவ் போடு ஒரு மூணு நாள் கண்டினியூஸா போய் ஸ்டே பண்ணிட்டு வந்துடலாம் என் செல்லம் இல்ல என் பட்டு இல்ல ப்ளீஸ் இந்த பாரு இதுக்கு நீ ஒத்துக்காத வரைக்கும் நான் உன்கிட்ட பேச போறது இல்ல சாட போறது இல்ல என்னங்க பிளாக்மெயில் பண்றீங்களா இது பிளாக்மெயில் ஒயிட் மெயில் எப்படி வேணா எடுத்துக்கோ ஆனா நீ ஒத்துக்காத வரைக்கும் நான் உன்கிட்ட பேசவே போறது இல்ல என்னங்க கோமா இருக்கீங்களா என்கிட்ட பேச மாட்டீங்க சமத்து அப்படியே கோச்சிட்டு என்ன தொந்தரவு பண்ணாம போய் தூங்கிடணும் என்ன இந்த மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்கீங்க ஆ சரி உங்க இஷ்டப்படி நான் மகாபலிபுரம் வரேன் குட்டிமா நிஜமா சொல்ற இத பாருங்க நான் அங்க வரணும்னா இப்ப நீங்க என்ன தொந்தரவு பண்ணாம தூங்கணும் ஏன்னா நான் படிக்கணும் ஓ குட்டிமா நீ வரேன்னு சொன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் நீ போய் படி நான் படுத்து தூங்குறேன் சரிங்க குட் நைட் எஸ் ஏய் என்னடி சொல்ற நான் ப்ராஜெக்ட் வர்க்க இன்னும் கம்ப்ளீட் பண்ணவே இல்லையே அவங்க கிட்ட சைன் வாங்கணுமே ஏய் லூசு அவங்க திரும்பி வர எப்படி இன்னும் 20 நாள் ஆகும் ச்ச இப்போ என்னடி பண்றது நைட்டுக்குள்ள நான் கம்ப்ளீட் பண்ணி ஆகணுமே டிசி கொடுத்துட்டாங்கன்ற வெறுப்புல எல்லாத்தையும் தூக்கி கடச்சிட்டேன்டி அது எங்க இருக்குன்னு வேற தெரியல ஏதாவது பண்ணுடி சும்மா புலம்பிட்டு இருக்காத சரிடி நான் எப்படியாவது நைட்டுக்குள்ள அதை கம்ப்ளீட் பண்ணி மேடம் வீட்டுக்கே போய் சைன் வாங்கிடுறேன் அம்மா மேடம் காலையில வீட்ல இருப்பாங்கல்ல ஆ இருப்பாங்க எப்படியாவது ரெடி பண்ணி முடிச்சிடேன சரிடி இன்ஃபார்ம் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நான் வெச்சிடுறேன் ஒண்ணுல நீ படி என்னன்னு சொன்னா நானும் தேடி பாப்பேன்ல தொந்தரவு பண்ணாம நீ படி தீபா என்னமா என்ன தேடுற உள்ளதாமா என்ன தேடுற ஒரு ரெக்கார்ட் நோட் வச்சிருந்தேன்பா எங்கன்னு தெரியல எங்க போயிட போது எங்கதான் எங்கயாவது இருக்கும் பதட்டப்படாம தேடு எங்க வச்சனே தெரியலப்பா இன்னைக்கு நைட்டுக்குள்ள அதை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் என்னமா சொல்ற ரொம்ப முக்கியமான நோட்டா ஆமாப்பா என்னோட ப்ராஜெக்ட் சம்பந்தமானது அதை கம்ப்ளீட் பண்ணி சைன் வாங்குனாதா என்னால இன்டர்ன்ஷிப்பே பண்ண முடியும் ஹெச்ஓடி வேற நாளை காலையில ஃபாரின் போறாங்களாம் வர 20 நாள் ஆகும்ங்கறாங்க அவங்க கிளம்பறதுக்குள்ள நான் சைன் வாங்கணும்ப்பா எனக்கு என்ன பண்றதுனே தெரியல என்னம்மா நீ முக்கியமான நோட்ன்ற இப்படி அஜாக்கிரதையா போட்டு வைப்ப சரி கடைசியா எங்க வச்சேன்னு ஞாபகம் இருக்கா எனக்கு சரியா தெரியலப்பா ஆனா இங்க வச்சதா தான் ஞாபகம் ரெக்கார்ட் நோட்னா எப்படிமா இருக்கும் சொன்னீனா நானும் தேடுவேன்ல ப்ளூ கலர் ஸ்பைரல் பா A4 சைஸ்ல ஏதோ இந்த மாதிரி இருக்கும் ஏண்டி படிச்சோமா புக் அந்த இடத்துல வெச்சோமா இருந்தா உடனே எடுக்க ஈஸியா இருக்கும்ல உங்களுக்கு தான் அந்த பொறுப்பே கிடையாது மா நான் சொல்றது நோட் புக் இல்ல நீ பேசாம இரு ஆமாண்டி ஏ மேல கோவப்படு புக் எது நோட் எதுன்னு படிக்கிற உங்களுக்கு தான் தெரியும் நீங்க தான் கவனமா வச்சுக்கணும் தீபா பாருமா பாருமா இதுவா பாரு அதான்பா என்னாச்சுமா இது இல்லையா இல்லப்பா இது பழசு புதுசா இதே மாதிரிதான் இருக்கும் எங்க வச்சனே தெரியலப்பா என்னமா இது கிடைச்சதுன்னு சந்தோஷப்பட்டா இது இல்லன்றிய தீபா அங்க பிரபாகர் வீட்ல இருந்து வந்தியே வரப்ப எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தியா Thank you.
நீ தேடுறது அங்க கூட இருக்கலல என்னமா யோசிக்கிற உன் books எல்லாமே அங்க இருந்து எடுத்துட்டு வந்துட்டல இல்லப்பா என்னோட dress கொஞ்சம் books எல்லாம் அங்க தான் இருக்கு ஒருவேளை அந்த record note அப்பா கண்டிப்பா அது அங்க தான் பா இருக்கும் அங்க இருக்கறப்ப தான் அதை எழுதவே ஸ்டார்ட் பண்ணேன் நடுல பிரச்சனை வந்துட்டதால அதை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன் என்னமா இது அங்க இருக்குனா இப்ப எப்படி நம்ம கைக்கு வரோம் அதப்பா எனக்கு ஒண்ணும் புரியல நைட்டுக்குள்ள அத கம்ப்ளீட் பண்ணி சைன் வாங்கி ஆகணுமே அதெல்லாம் கிடைக்காதடி போனா போகுது புதுசா எழுதிக்கோ என்னமா பேசுற புதுசா எழுதணும்னா இன்னும் 10 நாள் ஆகும் எனக்கு உடனே வேணும் நைட்டுக்குள்ள வேணுமா உடனே வேணும்னா யாரடி போய் வாங்கிட்டு வருது ஏற்கனவே அவ சண்டக்காரனா இருக்கான் நோட் வேணா நாங்க போய் நின்னா பிரச்சனை பண்ண மாட்டா மா அது இல்லனா என்னால இன்டர்ன்ஷிப் பண்ணவே முடியாது என்னானாலும் சரி நான் போய் வாங்கிட்டு வந்தறேன் தங்கப்பா தீபா அவசரப்படாதம்மா பா அது என்னோட நோட் பா என்னோட Dress எல்லாம் வேற அங்க இருக்கு எல்லாத்தையும் போய் எடுத்துட்டு வந்தறேன்ப்பா இல்லம்மா உங்க அம்மா சொல்ற மாதிரி நீ அங்க போனீனா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் அது எனக்கு அவசியமா வேணும்ப்பா ஏதாச்சும் பண்ணுங்கப்பா இருமா இருமா யோசிப்போம் நீயோ நானோ போனா நிச்சயமா அவன் சண்டைக்கு வருவான் அதுக்கு பதிலா யாராவது தெரிஞ்சவங்களை அனுப்பிச்சா நல்லா இருக்கும் அப்படி யார்கிட்டயே சொல்லி வாங்கிட்டு வர முடியுமான்னு யோசிப்போம் என்னங்க அத துளசி இருக்கல்ல அவ போனா குடுத்துடுவான் அவகிட்ட சொல்லி நோட்ட வாங்கி தர சொல்லலல துளசி இல்லனா தமிழ் இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் போனாதான் அவனும் வம்பு பண்ணாம கொடுப்பான் எனக்கு நம்ம துளசி அனுப்புறதுதான் சரின்னு படுது எனக்கும் அதாமா சரின்னு படுது நீ வேணா துளசி கிட்ட பேசி பாக்குறியா சரிப்பா என்னாச்சுமா யாரோடயே பேசிட்டு இருக்காப்பா 10 நிமிஷம் கழிச்சு ட்ரை பண்ணிக்கிறேன் ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா அவகிட்ட சொன்னா கண்டிப்பா நோட்டை வாங்கிட்டு வந்து கொடுத்துடுவா இனிமே நான் பாத்துக்கறேன் சரிமா தப்பி தவறி கூட நீ அவன் வீட்டுக்கு போயிட கூடாது இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் சரிப்பா சாரி ரெண்டு நாளைக்கு நீயே நினைச்சாலும் என்ன कांटेक्ट பண்ண முடியாது ஏனா நானும் என் ஹப்பி அவுட்டிங் கிளம்பறோம் ஆமாமா யாரோட தொந்தரவும் இல்லாம ஜாலியா இருக்கலாம்னு ஒரு ஐடியா ஏய் நான் தான் சொல்றேன்ல எங்க எல்லாம் கேட்க கூடாது அது சீக்ரெட் தப்பி தவறி நான் சொல்லிட்டா நீ காலேஜ் பூரா டமார் அடிக்க மாட்டே தீபாவா அவ வீட்ல இருப்பா இல்ல இன்னும் அவகிட்ட சொல்லல இல்லடி கிளம்பும்போது சொல்லலாம்னு இருக்கேன் இங்க பாரு எதுவா இருந்தாலும் 2 டேஸ் கழிச்சு எனக்கு கால் பண்ணு சரியா என்ன டிஸ்டர்ப பண்ணாத பை குட்டிமா சரி பை ஆ வரேங்க குட்டிமா நான் ரெடி நானும் ரெடிங்க ரெண்டு நாளைக்கு தேவையான Dresses அப்புறம் போறோ இல்ல போறச்சா பாட்டு கேக்கிறதுக்கான CDs அப்புறம் கொரிக்கிறதுக்கான ஸ்நாக்ஸ் எல்லாம் இதுல பேக் பண்ணி வச்சிருக்கேன் கூல் ட்ரிங்க்ஸ்னா போறோ இல்ல வாங்கிக்கலாம் வேற ஏதா எடுத்துக்கணும்னா சொல்லிடு அப்புறம் போறோ இல்ல இத காணாத காணும் டிஸ்டர்ப பண்ண கூடாது இந்த books எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா books எல்லாம் எதுக்கு ஆமாங்க இந்த பயோமெட்ரிக்ஸ் புக்கும் கெமிஸ்ட்ரி ஹேண்ட் புக்கும் ஷெல்ஃப்ல வச்சிருந்தேனே அம்மா தாயே நம்ம அங்க போறது ரிலாக்ஸ் பண்றதுக்காக படிக்கிறதுக்காக இல்லம்மா போர் அடிச்சா படிக்கலாம் இல்ல இது உனக்கு ரொம்ப ஓரா தெரியல உனக்கு என்ன பூலோக சரஸ்வதி நினைப்போ சரி நீ பெரிய அறிவாளி அப்பாட்டக்கரன்னு ஒத்துக்கிறேன் ஆனா நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா உலகத்திலே தலை சிறந்த விலை மதிப்பில்லாத ஒவ்வொருத்தரும் படிக்க வேண்டிய ஒரே புத்தகம் எது சொல்லு பார்க்கலாம் நீங்களே சொல்லுங்க வாழ்நாள் முழுக்க படிக்க வேண்டிய படிச்சு புரிஞ்சிக்க வேண்டிய புரிஞ்சிக்கிட்டு நடந்துக்க வேண்டிய ஒரே புத்தகம் கணவனுக்கு தன் மனைவியும் மனைவிக்கு தன் கணவனும் மட்டும்தான் இத விட சிறந்த புத்தகம் உலகத்துல வேற எதுமே கிடையாது இது எந்த அறிவாளி சொன்னாங்களா நான் தான் ஏ என்ன பார்த்தா உனக்கு படிக்கணும்னு சொன்னலையா படிக்க படிக்க திகட்டாத ஆனந்தத்தை அள்ளி தரக்கூடிய ஒரே புத்தகம் உனக்கு நான் மட்டும்தான் புருஷன் ஒரு மனுஷனை மட்டும் பார்க்காதமா அவனுக்குள்ள ஏகப்பட்ட கவிதைகள் இருக்கு காதல் இருக்கு கதைகள் இருக்கு இதெல்லாம் நீ டைம் கிடைக்கிறப்போ டீடைலா படிக்கணும் படிச்சு அவன நல்லா புரிஞ்சிக்கணும் அப்பதான் நமக்குள்ள ரொமான்ஸ் பத்தி தெரியும் ஆ ஐயா இன்னைக்கு ரொம்ப ஜாலி மூட்ல இருக்கீங்க போல இருக்கு இல்லையா பின்ன என் பாசக்கார பொண்டாட்டியோட ஜாலியா டூர் போறேன்னு நினைச்சா அப்படியே உள்ளுக்குள்ள சந்தோஷம் பொங்குது என் செல்ல குட்டிமா உனக்குள்ள எவ்வளவு காதல் இருக்கு கவிதைகள் இருக்கு பாசம் இருக்கு கனவு இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா ஐயோ குட்டிமா நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் சரி என்னோட கருப்பா குள்ளமா இருக்கறல நான் கேக்குற கேள்வி எல்லாம் சரி பதில் சொல்லு பார்க்கலாம் நான் கருப்பா இருக்கேனா அது இல்ல கேள்வி நான் குள்ளமா இருக்கேனா அதுவும் கேள்வி இல்ல அப்ப எதை வச்சு நான் கருப்பா குள்ளமா இருக்கேன்னு சொன்னீங்க இப்ப கரெக்ட்டான பாயிண்ட் கொண்ட பத்தியா உலகத்திலே மிக அழகான பெண் அழகான மனைவி யார் தெரியுமா
எவ ஒருத்தி தான் புருஷனை சரியா புரிஞ்சுக்கிறாளோ, அவனோட பாசத்தை மனசுக்குள்ள முழுசா முடிஞ்சுக்கிறாளோ, அவதான் அழகான பெண், அழகான மனைவி. மத்தவங்க எல்லாம் மத்தவங்களை பத்தி நமக்கு என்னத்து கவலை? உலகத்திலே உயரமான ஆம்பளை யார் தெரியுமா? இவன் தாண்டா என் புருஷன் பெருமைப்படுற அளவுக்கு எவன் ஒருத்தன் தான் பொண்டாட்டி சந்தோஷமா வச்சுக்கிறானோ அவன் தான் உலகத்திலேயே உயரமான. மல்லிகை பந்தல் மலரும் தென்றல் வாசனை தாங்கி வரும். மத்தவங்க எல்லாம் உங்களோட ரொம்ப குள்ளம் ரொம்ப கருப்பு. அழகிய அன்பில் கற்கள் வீசிடும். மல்லிகை பந்தல் மலரும் தென்றல் வாசனை தாங்கி வரும். இத பத்தி லெக்சர் அடிக்கதே என்ன ரெடியாக சொன்னீங்களா? கல்வி போற இடத்துல இத பத்தி பேசி பிளேட் போடாதீங்க. என் செல்லம் என் வெல்லம் என் பொன்னாடி அழகானவ அப்படின்னு சுத்தி வலிச்சு பேசிட்டு இருந்தா அதை மட்டும் நீ சரியா புரிஞ்சுக்காத. ஏதோ ரெண்டு வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசிட்டேன், அதுக்காக நீ என்ன பிளேட் சொல்லி மொக்க பண்ற? நீ லாயம் பொன்னாட்டி போடி. என்ன கூமா இருக்கீங்களா? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அப்ப டூர் கேன்சல் பண்ணுங்க. ஏய், விளையாட்டு கூட அப்படி சொல்றாதம்மா. தமிழும் துளசி எப்படா ஒண்ணா இருப்பாங்க? அதை கட் பண்ணி உள்ளான ஒரு கும்பலை வெறியா சுத்திட்டு இருக்கு. அவங்கள நம்ம சான்ஸே கொடுக்க கூடாது. இப்ப மட்டும் நம்ம டூருக்கு போலன்னு வை. சத்தியமா சொல்றேன், இந்த ஜென்மத்துக்கு நம்மளால போவே முடியாது. தெரியுதுல்ல? அப்ப ஏன் வளவளன்னு பேசிட்டு இருக்கீங்க? கிளம்பலாம். ஓகே, கிளம்பலாமே. என்ன இது? என்னது எது? சீன் பிஞ்ச். ஆமால, ஐயோ, நான் கூட கேஷுவலா சட்டை போட்டு வந்தேன். ஆனா இப்படி ஒரு காம்பினேஷன் சட்டை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா எப்போ இப்படி நடக்காதுங்க? ஒரே வேவ்லெங்க்ல யோசிக்கிறவங்களுக்குள்ள தான் அடிக்கடி இப்படி நடக்கும். அப்படிங்கற? ஆமாங்க. அப்படிப்பட்டவங்க ஒரே காம்பினேஷனா Dress போடுவாங்க, ஒரே மாதிரி யோசிப்பாங்க, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரே மாதிரி முடிவு எடுப்பாங்க. ஒருத்தங்க என்ன நினைக்கறங்களோ அதே தான் மத்தவங்களும் நினைப்பாங்க. அப்படிங்கற? ஆமாங்க. அப்படினா சம போர் அடிக்குமே? ஒரே மாதிரி யோசிக்கிறது, ஒரே மாதிரி இருக்குறது, இதெல்லாம் நல்ல கப்பல்ஸ்க்கு செட் ஆகாது குட்டிமா. பொண்டாட்டி எஸ் னு சொன்னா புருஷங்கார நோன்னு சொல்லணும். இவ இல்லன்னு சொன்னா அவ ஆமான்னு சொல்லணும். அப்பதான் வாழ்க்கையில ஊடல் குடல் கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். இப்படி ஒரே காம்பினேஷன்ல Dress பண்ணிருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் உடனே போய் Dress change பண்ணி வந்துறேன். என்ன குடிமா, இது எப்படி இருக்கு? சகிக்கல. ஏய், என்ன இப்படி சொல்லிட்ட? நல்லா தான இருக்கு? என்ன நல்லா இருக்கு? மன சுத்த தம்பதிங்கனா சமயத்துல ஒரே மாதிரி Dress போட்டுப்பாங்க. அதுல ஒரு லவ் இருக்குங்க. அத நான் பெருமையா நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க போய் Dress change பண்ணிட்டு வந்துட்டீங்க. குடிமா, நீ சின்ன வயசுல சயின்ஸ் சரியா படிக்கலன்னு நினைக்கிறேன். நான் ஆமா, ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட் ஈச் अदर. நீ படிச்சது இல்லையா? படிச்சிருக்கேங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே துருவம் ஒன்னு ஒன்னு விளக்கும். ஆனா எதிர் எதிர் துருவம் தான் ஒன்னு துணை அட்ராக்ட் பண்ணிக்கும், ஈர்க்கும். அப்ப அது மூலமா என்ன சொல்ல வரீங்க? நம்ம இப்ப வேற வேற காம்பினேஷன்ல Dress பண்ணிருக்கோம்ல, நம்ம அங்க போன உடனே நம்ம அப்படியே ஒருத்தர் ஒருத்தர் அட்ராக்ட் ஆவோம். அப்படியே சும்மா நமக்குள்ள இழுக்கும், ஜிவ்னு இருக்கும். என்னடா இந்த குட்டி நம்மள பார்த்து முறைக்கிறாளே, வேற கலர் வேற Dress போட்டுக்கிறா, யார் இவ எதுக்காக இம்ச பண்றா? உன்ன யாருனே தெரியாத மாதிரி உன்னை நான் சைட் அடிக்க ஆரம்பிச்சிருவேன். பொண்டாட்டிய. ஆமா, நீ கூட தான் யாரா இவன்? லூஸ் மாதிரி Dress பண்ணிருக்கான், பட் இருந்தாலும் அழகா ஸ்மார்ட்டா இருக்கறானேன்னு நீ என்ன சைட் அடிக்க ஆரம்பிச்சிருவேன். முதல்ல நமக்குள்ள பிடிக்காத மாதிரி தான் இருக்கும். ஆனா பாக்க பாக்க தான் என்னையும் பிடிக்கும், நான் போட்டுக்கிற Dress-ஐயும் பிடிக்கும். இதுக்கு பேரு தான் ஆப்போசிட் அட்ராக்ஷன். நீ வேணா பாத்துக்கிட்டே இரு, இந்த காம்பினேஷன் சமயம் இருக்கட்ட போகுது. நீ ஒரு துருவம், நான் ஒரு துருவம், இதுல யார் யார் பயங்கரமா அட்ராக்ட் பண்ணி போறாங்கன்னு அங்க போய் பாத்துக்கலாம். நான் இந்த விளையாட்டுக்கே வரல. ஏய், என்ன குடிமா எப்படி சொல்லிட்ட? நீ தான் ஒரு எதிர் துருவம். நீ இல்லனா அப்புறம் நான் எப்படி அட்ராக்ட் ஆவறது? ஏற்கனவே அட்ராக்ட் ஆனதனால தான் உங்களே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கேன். இதுக்கு மேல என்ன அட்ராக்ட் ஆகணும்? இது பத்தாத குட்டிமா, இன்னும் பாசம் அப்படியே பொங்கி வழியணும். நீ வேணா பாரு, அங்க போனதுக்கு அப்புறமா நமக்குள்ள எப்படி பாசம் பொங்கி வழிய போகுதுன்னு. போலாமா? போலாம். அப்புறம் குட்டிமா, ஒரு முக்கியமான விஷயம், யாராலயும் எந்த தொந்தரவும் நமக்கு போனதுக்கு அப்புறம் வந்துடக்கூடாது. நமக்கே நமக்குள்ள வந்துடக்கூடாது, புரியுதா? அங்க யாரோட பிரச்சனையும் இல்லாம, யாரோட தொந்தரவும் இல்லாம நமக்குள்ள ஜாலி சந்தோஷமா இருக்க போறோம். ஓகே ஓகே, போல வா. ஏ தீபா, நானே உனக்கு போன் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சரி, நீ எதுக்கு போன் பண்ண? சொல்றது எனக்கு புரியுதுடி, ஆனா நானும் அவரும் இப்ப வெளியே கிளம்பிட்டு இருக்கோமே. ஏய் ப்ளீஸ் டி, நான் தான் இவ்வளவு தூரம் சொல்றேன்ல, ரெக்கார்ட் இல்லாம என்னால இன்டர்ன்ஷிப்பே பண்ண முடியாது. அது உனக்கே தெரியும்ல.